அமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றவங்க, சந்தோஷமா இருக்கிறவங்களா கை தட்டி கத்தருக்கு நல்ல இயேசுப்பாவுக்கு சத்தமா அமேன் ஹல்லேலூயா. நம்முடைய இயேசுவை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்துல யாரும் இல்லை அப்படி சொல்றவங்க நல்ல தலைக்கு மேல கை தட்டி உம்மை போல நல்ல தேவன் நல்ல கரங்களை தட்டி உங்களை போல நல்ல தேவன் யாரு இல்லப்பா. ஓ இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதிவாருமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா சங்கின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. அப்பாவை பார்த்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி. இப்பொழுது இப்பொழுது இந்த ஆராதனையின் ஆரம்ப வேளையில எங்கள் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. உங்க பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக, உங்க மகிமை எங்களை நிரப்புவதாக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு தெய்வீக வல்லமையின் அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், கட்டுகளை அவிழ்க்கிற அபிஷேகம், சிறை இருப்புகளை மாற்றுகிற வல்லமை, நல்ல கரங்களை தட்டி ஓ ரபா கபோ ரபா. ஓ எப்படிப்பட்ட பாரத்தோட நீங்க இங்க வந்திருந்தாலும், ஓ ஜீசஸ், ஒரு வெயில் பட்ட ஒரு பனியை போல கத்தர் எல்லாவற்றையும் உருகி போக பண்ணுகிறார். கமான், கை தட்டி கத்தர் ஆர்ப்பரீங்க ஆர்ப்பரீங்க ஆர்ப்பரீங்க. அலங்கங்கள் இடிந்து விழட்டும், அலங்கங்கள் இடிந்து விழட்டும். உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா அலங்கங்கள் இடிந்து விழுவதாக. நல்ல 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 போதாது. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை கத்திருந்த மாலை நேரத்தில் உங்கள் மேலே அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் ஒரு துதியின் ஆவி, சாம்பலுக்கு பதிலாய் ஒரு சிங்காரத்தின் ஆவி, துயரத்துக்கு பதிலாய் ஒரு ஆனந்தத்தின் ஆவி. Thank you Lord, thank you Jesus. நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பது பெரிய ஒரு பாக்கியம். உங்க வாய்கள் கத்திர துதிக்கட்டும், நல்ல கத்திர. எங்க சத்தத்தை விட உங்க சத்தம் நல்லா கேட்கட்டும். எஸ் எஸ் எஸ். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுதே, நான் இப்ப சொல்றேன், இந்த துதியின் ஆரம்ப வேளையிலேயே கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய தொடங்கி விட்டார். ஓ ஜீசஸ், உன் பிரச்சனையில ஒரு அற்புதம் இந்த துதியின் ஆரம்ப வேளையிலேயே. ரே பா ஹா கா போ ஷா தா ரா கா பா ஓ ரா பா லா நா ஷா தா ரா பா. மகிமை படுத்துவேன் என்றாரே, மகிபானின் பாசம் பெரியதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, ஆட்சி பெற்று உயர்ந்திடுவோமே.
அப்படியே ஒரு கையை உங்க இதயத்துல வச்சு ஒரு கை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க நல்லா தலைக்கு மேல கைய தட்டி, நான் குறுகி போக மாட்டேன், நான் ஒடுங்கி போக மாட்டேன், நான் அமிழ்ந்து போக மாட்டேன், நான் மீண்டும் எழும்புவேன். நல்லா விசுவாசிக்கிறவங்க கைய தட்டி ஆர்ப்பரிங்க. எஸ் 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 எஸ். ஒரு அக்கினி உன்னை பற்றி பிடிக்கிறது, ஒரு தெய்வீக அக்கினி, the fire of God. ஓ, குறுகிட மாட்டோ, குன்றிட மாட்டோ, கரையில்லா தேவனின் வாக்கு. கைதட்டி பாடலாமா? ஆனந்த துதி ஒளி கேட்கு, ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கு, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே. எஸ், மகிமையின் பாசம் பெரியது. ஓ, மங்கால புகழுடன் வாழ்வோ, மாட்சி பெற்று எந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே. எத்தனை பெரியது! ஓ, ஹல்லேலூயா! குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஓ, ஆனந்த துதி ஓடி கேட்கு, ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கு, ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பழிக்கும். ஆகாய ஓபலரபோஷதரமா, ஆகாயவின் மீனாய். ஆமென். எஸ், அவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறும். இந்த தீர்க்க தரிசனத்தை அப்படியே சொல்லுங்க. ஓ, ஆராத காயங்கள் ஆரோ, ஆரோக்கியம் வாழ்வினில் மூடு, ஆற்றிய தேற்றும் நல்லாத போற்றிய பாதம் பணிவோ. ஆராத காயங்கள், எல்லா காயங்களும் ஆரட்டும், ஆரோக்கியம் வாழ்வினில் மூடு, ஆற்றிய தேற்றும் நல்லாத போற்றிய பாதம் பணிவோ. ஓ, அண்ணாதி தேவன் அடைக்கலம் பாரினில் அனாதையாவதே. அறிக்க செய்ங்க. அண்ணாதி தேவன் அடைக்கலம் பாரினில் அனாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஓடி கேட்கு, ஆடல் பாடல் சத்தமும் கொடிக்கு, ஆகாயவின் மீனாய் ஓரபலர சதரப, ஆகாயவின் மீனாய். ஆமே. யாக்கோபு, யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். யாக்கோபு, தேங்க்யூ லார்ட். யாக்கோபின் அமரிக்கை வாழ்வை, அமரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத பதறாத வாழ்வும், சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும், சிதறாத மனமும் பரிசாக. தலைக்கு மேல கை தட்டே. ஆனந்த துதி ஓடி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் ஒடி
ஆகாய அவஜனம் ஆண்டவர் ஓ ஆகாய ஆண்டவர் வாக்கு படுப்பு வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே சொல்லுங்க வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே விடுதலை தந்தார் பலனும் மீந்தார் சாட்சியாய் என்னை நிறுத்தினாரே சொல்லுங்க விடுதலை தந்தார் பலனும் மீந்தார் சாட்சியாய் என்னை நிறுத்தினாரே கைத்தட்டி கர்த்தர் நல்லவர் தேவன் பெரியவர் தேவன் பெரியவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் தேவன் பெரியவர் 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 பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர் பெரியவர் பெரியவர் பரிசுத்தர் உண்மையுள்ளவர் பெரியவர் பரிசுத்த கிருபைகள் உண்மை உள்ளவர் பெரியவர் பெரியவர் பரிசுத்த உண்மையுள்ளவர் உள்ளவர் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா நல்ல பலத்தோட சந்தோஷமா உற்சாகமா நிறுத்தாம நல்லா துதிச்சுக்கிட்டு கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் எங்களை நீங்களாக்கி விட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்களோ வெட்கப்பட்டு போகவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் ஓ ரபா கபோ சதரபலபா கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவில்லை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் நல்ல கைய தட்டி ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் குறைவு படாதுன்னு கை தட்டுங்க குறைவு படாது ஒரு நன்மையும் குறைவுபட போறது இல்லை உன் வாழ்க்கையில ஒரு நன்மை கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் யாராலும் திருட புடுங்க முடியாது Whatever is destined, whatever is ordained for you is meant for you alone. கர்த்தர் உங்களுக்காக வச்ச ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம் அதை எந்த பிசாசும் எந்த மனுஷனோ எந்த திருடனோ எந்த வல்லமைகளோ அதை புடுங்க முடியாது பறிக்க முடியாது காரணம் உன் மேல இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் முத்திரை அது விளையாடப்பட்டது நல்ல கைதடி கதரமாய் மேம்படுத்துங்க எஸ் 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 அப்பாவோட தோல் மேல சாய்ந்திருப்பது அது போல ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை ராமேன் சொல்லுங்க வாங்கலாம் ஆமேன் ஏசப்பாவுடைய தோல் மேல சாய்ந்திருப்பது எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் சின்ன பிள்ளைக்கு இப்போ ஒரு 5 வயசு ஒரு 2 வயசா ஒரு அவ வளர ஆரம்பிச்சதுலேருந்து அவ என் நெஞ்சு மேல தான் படுத்து தூங்குவான் ஆமா அப்படிதான் தூங்குவா ஒரு நாள் அவங்க அம்மா ஊருக்கு போன ஒரு அர்ஜென்டான்னு கேட்டு கேட்குறாங்க அவகிட்ட
பாப்பா நான் இந்த மாதிரி ஊருக்கு போக போறேன், என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க. நான் போற பிளான் இல்லை, மனைவி மாத்திரம் போறாங்க. அப்போ அவ கேட்டா, டேடி வராங்களா கூட அப்படின்னு சொன்னான். இல்லைம்மா டேடி வரல, மம்மி மாத்திரம்தான் போறேன், நீ வரியா அப்படின்னு கேட்டா, இல்லை டேடி வரலன்னா நான் வரல, நான் டேடி கூடயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டா. ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஏன்னா அவளுக்கு படுக்கும் போது என் கூட யார் இருக்கணும், அப்பா இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட என்னென்னவோ சூழ்நிலைமை நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்குது, எவ்வளவோ பிரச்சனை நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்குது, எத்தனையோ மரண இருளின் பல்ல தாக்குகள் நம்ம வாழ்க்கையை நம்ம சுற்றி சுற்றி நடந்து வந்து கொண்டே இருக்குது. ஆனா ஒரே ஒரு காரியம் நமக்கு தெரியும், அப்பா என் கூட நடந்து வர்றாரு, அப்பா என் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு. கைய தட்டி நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நல்ல கை தட்டி ஆமே, ஹல்லேலூயா. போன குவாரண்டைன் ஆரம்பிச்ச நேரத்துல இந்த பாடல் என்னை அதிகமாய் தொட்டது. போன குவாரண்டைன் நான் அப்பதான் லாஸ்ட் டைம் வந்துட்டு போனேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதோட மூட்டாங்க. அந்த நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் லாக்டவுன், ஃபுல் லாக்டவுன். அப்ப பாருங்க, இந்த பாட்டு என்ன ரொம்ப தொட்டுச்சு. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஏன்னா முதல்ல குவாரண்டைன்னா அப்படின் அப்படின்ற வார்த்தையை அப்பதான் ஃபர்ஸ்ட் கேட்குறோம். லாக்டவுன்ன்ற வார்த்தையை அப்பதான் நம்ம முதல்ல கேட்குறோம். நம்ம ஜென்ரேஷன்லயே ஃபர்ஸ்ட் அப்பதான் கேட்குறோம், என்னடா சச்சலாம் மூட போறாங்களா, ஆராதனை நடக்காதா அப்படின்னு. யாராலையும் அதை ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அப்ப எல்லாரும் எல்லா ஊழியக்காரங்களுக்குலாம் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு, ஒரு அடின்னு சொல்லலாம். அப்படியே ஒரு எங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமே. அலையிலியா சொல்லுங்க பாப்பா. அப்ப பாருங்க, இல்லை அப்படின்ன உடனே ஒரே பயம், என்ன அப்படியா? அப்போ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த பாடல் ஸ்தோத்திரம் என்னை ரொம்ப தொட்டது, என்னை ஆறுதல் படுத்தினது. அந்த லாக்டவுன் முழுசுமே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் சொல்லுங்க, அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். Even though you walk through the valley of death, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீ என்னோடே என்னோடே என்னோடே, நம்புறவங்க மாத்திரம் என்னோடே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னோட கர்த்தர் இருக்கிறாரு? நிறைய நேரத்துல நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, நம்மளோட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்ற கேள்வி நம்மளுக்குள்ளே வந்துடும். நான் சொல்றேன், நிறைய நேரத்துல நமக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்கிற கேள்வி. என் கூட கர்த்தர் இருந்தால், கர்த்தர் கிதியோன் சொல்றான், ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஏன் சம்பவிப்பானேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த கேள்வியோட தான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. God is speaking to you prophetically. கர்த்தர் உங்களோட தீர்க்க தரிசனமா பேசுறாரு. என்னன்னா, கர்த்தர் எங்களோட இருந்தா இதெல்லாம் ஏன் சம்பவிக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர், நான் சொல்றேன், உங்களோட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு நீங்க நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் எதுன்னா, கர்த்தர் என் கூட இல்ல போலன்னு நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அந்த நேரம் தான். என்ன புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் என் கூட இல்ல போல, என்னை தனியா அம்போன்னு விட்டுட்டாரு போல அப்படின்னு நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்போதான் கர்த்தர் உங்களோட இருக்கிறது 100% உறுதி. கைய தட்ட மாட்டீங்களே, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு மூணு தம்பிமார் வேணுமே, ஒரு மூணு தம்பிமார். யூத் ஓடியாங்களே முன்னாடி, ஒரு மூணு தம்பிமார் ஸ்பீடா ஓடியாங்க. இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க. அதாவது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட போறேன், சீக்கிரம் வாங்க. இன்னொரு தம்பிமார் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ இருக்காங்கல்ல, இவங்க யாரு? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ, ரைட். இப்படி வாங்க, இப்படி வாங்க. இவங்கள எதுல தூக்கி போட்டாங்க தெரியுமா? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க.
ஏழு மடங்கு நெருப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு மடங்கு நெருப்பு, தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு ஏழு மடங்கு. அநியாயமா இருக்குல்ல? ஏழு மத்தவனை போடும்போதெல்லாம் எத்தனை மடங்கு? ஒரு மடங்கு. ஆனா தேவனை ஆராதிக்கிறவங்கள போடும்போது ஏழு மடங்கு. நான் சொல்லுவேன், நம்மளாம் ரொம்ப ஸ்பெஷலான ஆளு, அதனால பிரச்சனையும் ஸ்பெஷலா தான் வரும் உங்களுக்கு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. மத்தவங்களுக்கு வர மாதிரிலாம் வராது. நான் சொல்லுவேன், மத்தவங்களுக்கு வர மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தா வேற கூட்டாளி இறந்தா அவன் தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பான். ஆனா நம்மளாம் சும்மா சிங்கம் மாதிரி நிக்கிறோம் பாருங்க. எவ்வளவோ போராட்டத்தின் மத்தியில நல்லா கைய தட்டி சத்தமா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஆமென். ஆமா, மற்றவங்களுக்கு வர்ற பிரச்சனை, நமக்கு வர பிரச்சனை தான் மற்றவங்களுக்கு வருது, ஆனா அவங்களால அதை தாங்கிக்க முடியல. தெரியுமா உங்களுக்கு, நம்ம படுற பாடு, நம்ம படுற போராட்டம் தான் இந்த இயேசு அறியாதவங்க படுறாங்க. ஆனா அவங்களால அதை இருதயத்துல ஏற்றுக்கொள்ள முடியல, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. வேற ஏதோ நான் இந்த உலகத்துல வாழ பிடிக்கல, ஆனா என்னென்னவோ நம்ம வாழ்க்கையில இடியே வந்து விழுது. ஆனாலும் கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கோ அசையாதிருக்கிற நல்ல கைய தட்டி சியோன் பர்வதம் போல ஓ ரபா கபோ ரபா நல்லாதான் கைய தட்டுங்களேன். பலமா நீ ஒரு சியோன் பர்வதம், நீ எதற்கும் அசைக்காத ஒரு பர்வதம். ஒன்றும் என்னை அசைக்க முடியாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. சிங்கத்தின் மேல் நீ நடப்பாய், விரியன் பாம்பின் மேல் நீ நடப்பாய், வாழ சிங்கத்தை வலு சர்ப்பத்தை நீ மிதித்து போடுவாய். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோ எத்தனை மடங்கு அக்கினி? ஏழு மடங்கு அக்கினிய கூட்டப்பா அப்படின்னாரு. ஏழு மடங்கு அக்கினிய கூட்டிட்டு இப்ப இவங்களை கொண்டு வந்து கைகளையும் கால்களையும் கட்டுண்டவர்களாய், கை எப்படி வச்சுக்கோங்க, கட்டுண்டவர்களாய் எப்படி நெருப்பிலே போட்டார்கள், கட்டுண்டவர்களாய் போட்டார்கள். தூக்கிட்டு வந்து போட போனவெல்லாம் ஆள் அவுட், தூக்கிட்டு வந்து போட போனவெல்லாம் ஆள் அவுட். ஆனா வசனம் சொல்லுது, தூக்கிட்டு போய் யாரும் அவங்கள போடல, அவர்களே. நான் நினைக்கிறேன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோ ராஜாவை பார்த்து சொல்லியிருப்பாங்க, நேபுகாத்நேச்சாரே இந்த பாரு, இதுக்கு மேல நீ வாழ அனுப்புனா உனக்கு தான் லாஸ், உனக்கு தான் நஷ்டம், அதனால நாங்களே போய் என்ன பண்ணிடுறோம், உள்ள கட்டுண்டவர்களாய் அவர்களே அக்கினியிலே விழுந்தார்கள் என்று வசனம் சொல்லுது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லிட்டு விழுந்தாங்க? நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க, ஹே நல்லா கைய தட்டி எங்களை தப்புவிக்க, எங்களை தப்புவிக்க, எங்களை தப்புவிக்க, ரே பா கோபா ரா சதரமா அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஒருவேளை அவர் எங்களை, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தப்புவிச்சாலும் சரி, பக்கத்துல முகத்தை தான் பார்த்து பேசுங்களேன், மாமியார் மருமக மாதிரில உட்கார்ந்துருக்கிறீங்க. சோத்ரா, தப்புவிச்சாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்தினிய சிலைய கைய தட்டுங்களேன் சத்தமா. வைராக்கியம்னா இதுதான், வைராக்கியம்னா இதுதான். ராமேன் சொல்லுங்க. ஏழு மடங்கு நெருப்புல கட்டுண்டவர்களாய், கட்டுண்டவர்களாய் கட்ட வந்துருச்சு அதுக்குள்ள கட்ட கையை நான் எப்படி வைக்க சொன்னா வை, கட்டுண்டவர்களாய் உள்ள போடுறாங்க. அக்னிக்குள்ள போட்ட உடனே கட்டெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு அலையிலையா சொல்லுங்க, நான் என்ன சொல்றேனோ அந்த பொசிஷனை விட்டு மாறக்கூடாது. கட்டெல்லாம் என்ன ஆகி போச்சு? அவுந்து போச்சு. சரியா? இப்ப இவங்க மூணு பேருமே விடுதலையோடு கூட அக்கினியிலே உலாவ ஆரம்பித்தார்கள். அப்படியே அப்படியே ரிட்டர்ன் தரும், அப்படியே ரிட்டர்ன் தரும், அப்படி அப்படியே அங்கே போங்க, நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கணும். நான் சொல்கிற வரைக்கும் அப்படியே ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கணும், அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. ரைட், நல்லா கவனிங்க. இவர்கள் மூன்று பேரும் விடுதலையாய், விடுதலையா அழுதுகிட்டே கிடையாது, இயேசுவே அப்பா காப்பாத்துங்க அப்படி சொல்லிட்டு கிடையாது, விடுதலையா கையை தட்டுங்க, விடுதலையா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை நாயகன்,
வெற்றியை தருகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குள்ளே இருக்கிறார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிற எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள ராஜாதி ராஜா இருக்கிறார், எனக்குள்ளே நடந்துகிட்டே இருங்க கத்தாதி கத்தர் இருக்கிறார், எனக்குள்ளே சர்வ வல்லமையுள்ள தேவன். நல்லா கம்பீரமா நடங்கள. ஏழு மடங்கு நெருப்புல அவங்க விடுதலையா உலாவிட்டு இருக்கிறாங்க. சேர்ல இத உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த நேபுகாத் நேச்சார் சேரை விட்டு எழும்பிட்டு கண்ணை கசக்கிட்டு இருக்கிறார், கண்ணை கசக்கிட்டு இருக்கிறார். பக்கத்துல இருக்கிற மந்திரி மாரலாம், என்ன ஆச்சு, எதுக்கு எமிச்சுக்கிட்டீங்க? உடனே அவன் கேக்குறான், நம்ம எத்தனை பேரை உள்ள தூக்கி போட்டோம், எத்தனை பேரை உள்ள தூக்கி போட்டோம், சத்தமா தான் சொல்லுங்களேன், எத்தனை பேரை உள்ள தூக்கி போட்டோம். கை நீங்க வாயில சொன்னா புரியாது, கையில எப்படி காட்டுங்க, என்ன அழகா காட்டுறீங்க, கரெக்டா காட்டுறீங்களே, எப்படி இது? மூன்று பேரை, ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, மூன்று பேரை அக்கினியில போட்டோம் அப்படின்னு சொல்ற, மூணு பேர் தானப்பா போட்டோம். ஆமா ராஜாவே, மூணு பேர் தான், ஆனா என் கண்ணுக்கு மாத்திரம் நாலாவது நபர் ஒருவர் தெரிகிறார். நல்லா கைய தட்டுங்க, என் கண்களுக்கு நாலாவது நபர் ஒருவர் தெரிகிறார். அவருடைய சாயல் தேவ புத்திரனுடைய சாயலுக்கு ஒத்திருக்கிறது. நல்லா கைய தட்டி, கைய தட்டி, அவருடைய சாயல் தேவ புத்திரனுடைய சாயலுக்கு. இவரோ இவங்களோட நாலாவது நபர் நடக்கிறத இவங்க பார்த்தாங்களா? இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா? இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா டான்ஸ் ஆடிருப்பாங்க, அக்னியில ஆடிருப்பாங்களா, ஆடிருக்க மாட்டாங்களா? ஆமா, ஆண்டவர் அவங்க கண்ணுக்கு காட்டல, அவங்க கண்ணுக்கு காட்டல. நான் சொல்றேன், நீ ஏழு மடங்கு அக்னிக்குள்ள நடக்கும்போது, வெயிட் பண்ணுங்க, நீங்க ஏழு மடங்கு அக்னிக்குள்ள நடக்கும்போது உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுமா தெரியும், என் கூட கத்தர் இல்லை, என்ன ஆண்டவர் கை விட்டுட்டாரு, என்ன ஆண்டவர் கை கழுவி விட்டுட்டாரு. அல்லேலூயா. நம்ம வாய் பேசவா சொல்லி தரணும், ஒன்ன பத்தா பேசும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாய் மாதிரி மோசமான வாய் வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு விஷயத்தை எப்படியே பேசுவாங்க, பத்தா பேசுவாங்க. பச்சைன்னு சொல்ல மாட்டாங்க, கலர் பச்சை இருக்குல்ல, அதை பச்சைன்னு சொல்ல மாட்டாங்க, பச்சை பசேலுன்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அப்படி எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்களாம். வெள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க, எப்படி சொல்லுவாங்க, கருப்புன்னு சொல்ல மாட்டாங்க, கண்ணங்கரே. நீங்கள் என்ன பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கு. மஞ்சள்னு சொல்ல மாட்டாங்க, மஞ்ச மஞ்சேன்னு இருக்குது. ஆமா, அப்படி சொல்ற ஆட்கள் பாத்தீங்களா? அதனால இவங்க கண்ணுக்கு அது சுத்தமா ஆண்டவர் காட்டவே இல்லை. நீ சைலண்டா உள்ள நடந்துகிட்டு இரு விடுதலையோட. நான் எல்லாத்தையும் பார்த்து கொள்றேன், நான் எல்லாத்தையும் பார்த்து கொள்றேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், நீ அக்கினிக்குள்ளே நடக்கும் பொழுது, ஆமேன், ஏழு மடங்கு அக்கினிக்குள்ள நீ நடக்கும் போது உங்க கண்ணுக்கு, என் கண்ணுக்கு கத்தர் கூட இல்லாதது போல தோன்றலாம். அக்கினிக்குள்ள நடக்கிற உனக்கு அப்படி தோணலாம், ஆனா அக்கினிக்கு வெளியே இருக்கிறவர்கள் சாட்சி கொடுப்பார்கள், இவர்களோடு கத்தர் இருக்கிறார். உங்களை பார்த்து சொல்ல போறாங்க, இந்த மக இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறது கிருபையினால, இந்த சகோதரன் இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறது கிருபையினால, இந்த சகோதரியை இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறது. நல்லா நல்லா கை தட்டியாமே. அதனால என்னைக்குமே கன்க்ளூஷன்ல வந்துடாதீங்க, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா இரே எங்கள் தேவ, தேவைகள் யாவ சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எங்கள் தேவ, என்னால் சுகம் தருவீரே.
எகோவாயிரே எங்கள் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே நல்ல கை தட்டே என்னால் சுகம் தருவீரே அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே நல்ல கை தட்டு பார்க்கலாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில பாடலாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன் கொஞ்சம் சத்தமா பாடுங்களேன் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன் எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் தலைக்கு மேல கை தட்டே எகோ வைர எங்கள் தேவா தேவைகள் யாவும் சந்திப்பீரே எகோ வராப்ப எங்கள் என்னாலும் என்னால சுகம் தருவீரே தேவைகள் யாவும் சந்திப்பீரே என்னால் சுகம் தருவீரே அவர் தோள்களிலே தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே வார்த்தையிலே ஆமென் சத்தமா என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே நெருக்கத்திலே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே சத்தமாய் விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே எகோ வயிறே நல்ல கரங்களை தட்டே ரபா கவோ ஷதரமா உன் தேவைய கர்த்தர் சந்திப்பா தேவைய நினைச்சு பயப்படாத இவ்வளவு பெரிய தேவை எப்படி சந்திக்கப்பட போகுது எப்படி என் வாழ்க்கை ஓட போகுது தேவைகள் யாவும் சந்திப்பீரே எங்கள் தேவா என்னால் சுகம் தரும் எல்லாம் எழுந்து நின்று மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை நல்ல கைய தட்டி மாறாது கிருபை இருந்தா போதும் ஆமே மலைகள் பர்வதங்கள் மலைகள் அவர் இறக்க மாறாது இயேசுவே அவர் கிருபை மாறாது எந்த வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் எனக்காக ஜீவன் தந்த ரட்சக என்பாலில் என்று போன கைய ஒரு சுத்து சுத்தி சொல்லுங்க மலைகள் விலகி போனாலும் அப்படியே பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சொல்லுங்க பாக்கலாம் மலைகள் விலகி போனாலும் எல்லாரும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்
தலைக்கு மேல கை தட்டி உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். எனக்கு ஒரு அற்புதம் இன்னைக்கு செஞ்சிருங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருங்கப்பா. உம்மை தான் கேளுங்க 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 கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. இன்னைக்கு போகும்போதே ஒரு அற்புதத்தை உங்க அமே வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு போக போறீங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போற போறீங்க. ஓ உம்மை தான் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் ஏசப்பா, உங்களை மாத்திரந்தா, உங்களை மாத்திரந்தா, உங்களை மாத்திரந்தா. நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு, நூற்றுக்கு நூறு, எஸ் எஸ் ஒரபா கபோஷபா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிருங்க, உயர்த்தி வச்சிருங்க. மனிதர்கள் முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் உதவி செஞ்சிருங்கப்பா. உயர்த்தி கையை தட்டி உம்மை தான் கத்தர நம்புற ஜனமே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. You will not be put to shame. ரே பாக்கா போலா தானா கா போலா பா. உம்மை தான், உம்மை தான், உங்களை தான், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயம் ரட்டிப்பான நன்மையை தரப்போறாரு. இப்பவே தந்துருங்கப்பா, ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க. இப்பவே கையை தள்ளி உம்மை தான் நம்புற கத்தர நம்புறவங்க நல்லா தலைக்கு மேல கையை தட்டி பாடுங்க. நூத்துக்கு நூறு, நூத்துக்கு நூறு, நூத்துக்கு நூறு. ஓ ஒரு சதவீதம் கூட குறையாம உம்மை தான், உம்மை தான். ரெண்டு கையை அப்படியே உயர்த்தி அப்பாவை பார்த்து உண்மையா இருதயத்தில இருந்து சொல்லுங்க, நூற்றுக்கு நூறு. இந்த வார்த்தையை சொல்லுங்க, நூற்றுக்கு நூறு சொல்லுங்க. இந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. கத்தர் உங்களையும் என்னையும் எப்படி இருக்கணும்னு விரும்புறார் தெரியுமா? ஒரு சதவீதம் கூட அவர் மேல நம்பிக்கை குறைய கூடாதுன்னு கத்தர் எதிர்பார்க்கிறார். சந்தேகம் ஆண்டவர் மேல உனக்கு வரவே கூடாது என்று கத்தர் எதிர்பார்க்கிறார். ஓ என் பாதை எல்லாம் அந்தகாரமா தெரியலாம், என் வாழ்க்கை முடிந்து போனது என்று எனக்கு தோணலாம். ஆனால் எனக்கு ஒன்னு தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. Thank you, Lord. Hallelujah. ரெண்டு கையை உயர்த்தி வெறுமையானதை
முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இந்த ஆராதனையில வந்திருக்கிற உங்க நிலைமை என்னதுன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நீ எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறாய் என்பது கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். அப்படியே கண்ணை மூடுங்க, யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். God knows your exact situation like no one can know. God knows you better than anyone else. Oh, hallelujah. உங்க கஷ்டத்தை உங்க கஷ்டமாவே அவர் புரிந்து கொள்ளுகிற தேவன். நீங்க வேற யார்கிட்டயும் விளக்குனாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. வேற யாருக்கிட்ட நீங்க போய் சொன்னாலும் உங்க கஷ்டத்தை உங்க கஷ்டமா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அன்றைக்கு சீமோன் பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூடப்படவில்லைப்பா, என் படகு காலியா இருக்குது ஆண்டவர், என் படகு ஒரு வெறுமையான படகா இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வெறுமைதான் கர்த்தரை வரவழைக்கிற ஒரு ஆயுதம் என்பதை நீ மறந்து போகாத. உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற வெறுமை, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற அந்த வெறுமை தான் I mean it makes the Lord to step in your life. ரேபா கபோ ஷதரபா கபோலதரபா. வெறுமையானதை முன்னறிந்ததான் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி ரெண்டு கையை உயர்த்தி இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை. ஓ ஜீசஸ், Thank you, Father. Thank you, Jesus. உன் அலைச்சல்களை கர்த்தர் பார்க்கிறார். உன் கண்ணீர் என் துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. உன் இருதயத்தை நான் அறிந்திருக்கிறேன். உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரிலே கொண்டிருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். God knows your disappointment. God knows your disappointment. மார்த்தாளும் மரியாளும் அன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே. டுடே இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் டிசப்பாயின்மெண்ட்டை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். நீ சோர்ந்து போய் நீ என்னோ நான் முன்னேறி போவனான்னு நீ நினைத்து கொண்டிருக்கிற அந்த நிலைமையை நான் அறிந்திருக்கிறேன். நீங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் மார்த்தாள் வந்து சொல்றா, மார்த்தாள் வந்து பெத்தானியா கிராமத்துக்குள்ள இயேசு நுழையும் போது மார்த்தாள் வந்து இயேசுவை பார்த்து சொல்றா, நீர் இருந்திருந்தீர்னா மரிச்சிருக்க மாட்டான். ஆனா இயேசு மார்த்தாள் வந்து சந்தித்த போது கூட கிராமத்துக்குள்ள வரவே இல்லை. மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்திலேயே அவர் நின்று கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவினுடைய இருதயம் எதுக்காக அங்கேயே நிக்குது, ஏன் இன்னும் கிராமத்துக்குள்ள வராம இருக்கிறாரு? நீங்க அந்த வேத பகுதி எடுத்து வாசிச்சு பாருங்க. மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்திலேயே இயேசு நின்று கொண்டிருந்தார், அவர் உள்ள வரவே இல்லை. ஏன் நிற்கிறார்? தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிற என் பிள்ளை எங்க? என் பாதத்தில் உட்கார்ந்து என் வசனத்தை கேட்குற என் பிள்ளை எங்க? என் பாதத்தில் உட்கார்ந்து கண்ணீர் சிந்துற அந்த மரியாள் எங்க? என் பாதத்தில் பரிமள தைலம் பூசுவாளே அந்த பிள்ளை எங்க?
இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. உனக்காக தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன், உனக்காக தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் பாதத்துல உட்கார்ந்து என் பாதத்தை கண்ணீரினாலே அலங்கரிக்கிற மகளே, என் பாதத்தை பரிமள தைலம் பூசி அலங்கரிக்கிற மகளே, என் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிற மகளே, என் பாதத்துல உட்கார்ந்து ஓ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற மகளே, மகளே, நீங்க வர வரைக்கும் ஆண்டவர் கிராமத்துக்குள்ள வரமாட்டார். சொல்ல மாட்டீங்களா? மார்த்தாள் அதே டயலாக் தான் சொன்னா, மரியாளும் அதே தான் சொன்னா, ஆனா மார்த்தாள் சொன்னதுல தான், மார்த்தாள் சொன்னதுக்கு எந்த பவருமே, சொத்தமா சொல்லுங்க, இல்ல. அழுது முடிச்சுட்டு ஓடி போறா மார்த்தாள், ஓடி போய் மரியாள்கிட்ட சொல்றா, மரியாளே போதகர் வந்திருக்கிறார், ரகசியமா சொல்றா அவர் உன்னை அழைக்கிறார். எனக்கு ஒரு விஷயம், மார்த்தாள் முதல் முறையே மார்த்தாள் ஓடும்போது கூட என்ன போல, யார் போல சொல்லுங்களேன், இயேசு வந்துட்டாருன்னு தெரியுமா தெரியாதா மரியாளுக்கு? தெரியும், தெரியும். ஆனால் மரியாள் எழும்பி போல, ஏன் சொல்லுங்க, ஏன் சொல்லுங்க? அவளுடைய உள்ளத்துல ஒரு சங்கடம், இவ்வளவு நாளா நான் இயேசுப்பா பாதத்துல உட்கார்ந்துருந்தேன், இவ்வளவு நாளா அவருடைய பாதத்துக்கு பனிமுள தைலம் பூசி அவருடைய வசனத்தை கேட்கணும்னு துடிச்சிட்டு இருந்தனே, ஆலயம் ஒன்னே போதும் இருந்தனே, தேவ பிரசனம் ஒன்னே போதும் இருந்தனே, எனக்கு ஏன் இப்படி சம்பவிக்க வேண்டும்? இந்த வார்த்தையை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையில இதே கேள்விதான், நான் இவ்வளவு உண்மையா கத்தருக்கு நான் ஓடி வந்துட்டு இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில இத்தனை உபத்திரவம்? மார்த்தாள் ஓடி போய் சொல்றா, போதகர் வந்திருக்கிறார், அவர் உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, என் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிற மகளே, நீ எழும்பு, நீ எழும்பு, உன் வல்லமையை தரித்துக் கொண்டு எழும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஒரு ரபா கபா, God knows your disappointment. மரியாள் எழுந்து போய் ஓடி போய் நீ இருந்த ஒரே காரியம், அவ பண்ண உடனே அவ செய்த முதல் காரியம், அவர் பாதத்தில் விழுந்தாள். மார்த்தாள் பாதத்தில் விழவே இல்லை, ஆனால் மரியாள் போய் பாதத்தில், ஏன்னா தெரியும் அந்த பாதத்தில் மட்டும்தான் அற்புதம் இருக்குது, அந்த பாதத்தில் மட்டும்தான் அதிசயம் இருக்குது. மரியாள் மூன்று சந்தர்ப்பத்தில் இயேசுவின் பாதத்தை பிடித்தாள். ஒன்று, பரிமள தைலம் பூசும்படியாக. ரெண்டாவது, வசனத்தை கேட்கும்படியாக. மூன்றாவது, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. சொல்லுங்க, நேரா போய் இயேசுவின் பாதத்துல விழுந்துட்டா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க அற்புதத்துக்கு நீங்க யாரையோ போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கிறதுக்கு எந்தெந்த மனுஷனுடைய கால்லையோ போய் விழுறீங்க. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை செஞ்சிருங்க, இயேசப்பாவுடைய காலில் வந்து விழுந்துருங்க, கையை தட்டி விடாமன்னு சொல்லுங்க, வெறுமையானதை கை தட்டி பாடலாமா, முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே, வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில், ஓ இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே, இரவு முழுவதும் நிரம்பாத என் படகை, தலைக்கு மேல கை தட்டி ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், சத்தமா சொல்லுங்க, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய், நடுவழியில நிக்க போறதில்லை, நடுவழியில் நின்று போவதில்லை, கர்த்தரை, கர்த்தரை தெய்வ
தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில் நான் வேண்டும் போதெல்லாம் நான் வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணை. நல்லா கைத்தட்டே ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக போகும் வழியெல்லாம் போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த காணான உனக்கு கையில கொடுப்பாரு, நிச்சயமா உன்னை வெட்கப்படுத்த மாட்டாரு, உன்னை ஏமாற்ற மாட்டாரு. வாக்கு தந்த காணானை கையளித்தார். தலைக்கு மேல கை தட்டி ஆராதிப்போமே அவரை சத்தமா சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, கைய உயர்த்தி நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. சொல்லுங்க, நீங்க தான் ஏதாவது செய்யணும்ப்பா, செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில எங்க தேசத்துல. ஆமே, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே நோக்கி. ரெண்டு கைய உயர்த்தி அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, ஓ உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. ரெண்டு கைய உயர்த்தி உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உண்மையன்றி யாரோ. உண்மையா சொல்றவங்க என்னோடு சேர்ந்து உண்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உண்மையன்றி. அப்படியே வாய திறந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா மாத்திர சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. அந்த பக்திமையை கூப்பிட்டது போல இயேசுவே கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், உன் கூப்பிடுதல் தேவ சமூகத்திலே போய் எட்டி கொண்டிருக்கிறது. நீங்க வீட்டுக்கு திரும்பி போகும் பொழுது, ஓ நீ அநேக நாட்களாய் காத்து கொண்டிருக்கிற அந்த அற்புதத்திற்கு ஒரு பதிலை தேவன் நிச்சயம் உனக்கு தருவாராக. உன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு செய்து உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கைகளை தட்டி எல்லாம் மகிமை கர்த்தருக்கு செலுத்துவோமா. நல்ல ஜோரா கை தட்டி இயேசுவின் நாமத்தில், பிதாவே
ஆமென் ஆமென் உட்காருங்கள் God bless you God bless you hallelujah எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் இந்த நாள்லே மறுபடியும்மாய் உங்களோடு கூட வந்த ஆண்டவருடைய வார்த்தையை ஆராதனையை தேவனை ஆராதிக்க தேவன் எனக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் முதலாவது என்னை அன்போடு கூட நேசித்து என்னை இந்த இடத்துக்கு மறுபடியும் அழைத்த என் அன்பு நண்பர் என்னுடைய நல்ல சகோதரர் பாஸ்டர் ஸ்டீவ் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஆமென் சொல்லுங்க இங்கே வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை மாதிரி ஆராதிக்கிறவங்களை பார்த்தாலே இன்னும் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும் போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் ஆமாம் யாரை கேட்டாலும் அல்லேலூயா சபைன்னா அது அல்லேலூயா சபை தான் அல்ல சொல்லுங்க அல்லேலூயா ஆமாம் அங்கே ஒரு தேவ பிரசன்னம் ஆமேன் எல்லா இடத்துலையும் அப்படி எதிர்பார்க்க முடியாது ஆனால் சில இடங்களுக்கு போகும்போதே அந்த பிரசன்னத்தில் தேவன் நம்மளை நடத்துகிறத நல்லா உணர முடியும் ஏன்னா அங்கே எப்பயுமே தேவனுடைய சமூகத்தில் அந்த துதியின் சத்தம் போயிட்டே இருக்கிறதுனால அங்கே அப்படி பத்த வச்சாலே நெருப்பு மேலே இருந்து வந்துடும் ஆமேன் கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அது போல கர்த்தர் இந்த சபையை ஒரு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் பாஸ்டர் ஸ்டீவ் மூலமாய் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன் உண்மையாகவே உங்கள் தரிசனங்கள் நிறைவேற போகிறது இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காணப்போகிறீர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க ஆமேன் ஸ்தோத்திரம் என்னை பற்றி உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சின்ன செய்தியை கொடுக்க போகிறேன் ஸ்தோத்திரம் எங்கள் அப்பா நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க பாஸ்டர் செல்லத்துறை இங்கே வந்திருப்பாங்க ஸ்தோத்திர திருவள்ளூரில் கடந்த 40 ஆண்டுகளாய் கத்துடைய ஊழியத்தை சென்னையில் பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூரில் 40 ஆண்டுகளாய் கத்துடைய ஊழியத்தை செய்கிறாங்க அவர்களுடைய மூத்த மகன் தான் நான் ஆனால் அவங்க கூட நான் ஊழியத்தில் அவங்க கூட இல்லை அவங்க இடத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் மாதர்பாக்கம் என்கிற ஒரு கிராமத்தில் கடந்த 10 வருஷமாக அதே இடத்துல இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆமேன் ஒரு எளிமையான ஒரு ஊழியமாய் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு ஓலை கொட்டாயில் அந்த ஊழியத்தை எங்கள் அப்பா என் கையில் இதை போய் நீ செய் அப்படின்னு கொடுத்தாங்க போய் ஆரம்பிக்கும் போது அங்கே கரண்ட்டு கிடையாது குடிக்க தண்ணி கிடையாது ஒரு பிள்ளை மூத்த பிள்ளை பிறந்திருக்கா அவளுக்கு 1 வயசாகுது அவளை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறோம் நீங்கள்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு காக்காலாம் காமிச்சு சோறு ஊட்டியிருப்பீங்க காக்கா காமிச்சு ஊட்டினவங்களாம் கை தூக்கி காட்டுங்க நீங்கள்லாம் ஊட்டுறீங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஆமாம் நீங்களாம் காக்கா காமிச்சு சோறு ஊட்டிருப்பீங்க ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் பாம்பு காமிச்சு சோறு ஊட்டியிருக்கிறோம் ஆமாம் பாம்புங்க சுற்றி சுற்றி பாம்பு இதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவ வாசஸ்தலம் இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது ஆனால் எங்களுக்கு பாம்புகள் மத்தியிலே வாசஸ்தலம் நீங்கள் ஜன்னலை திறந்தால் சாதாரணமாக பாம்பு அங்கே பார்க்கலாம் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா ஆமாம் அப்படி தான் வெளியே ஒரு நாள் எங்கள் பிள்ளைங்க விளாட்றாங்க அவங்க காலுக்கு கீழே 2 கட்டுவிரியம் பாம்பு விளையாண்டுக்கிட்டு இருக்குது பக்கத்துலேயே இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நாங்கள் ஊழியத்தை கடந்த 10 ஆண்டுகளாய் சந்தோஷத்தோடு செய்து கொண்டிருக்கிறோம் ஆமாம் ஒரு நாள் நான் பாத்ரூமில் உட்காந்துருக்கிறேன் பாத்ரூம் ஜன்னலில் பாம்பு அப்படியே ஏறுது அதுக்கு மேலே எங்கள் பாத்ரூம் வரும் புரியுதா உங்களுக்கு பாத்ரூம் ஜன்னலில் ஏறுது பாம்பு தோத்திரம் அல்லே லூயா ஸோ அதை நமக்கெல்லாம் பாம்பு கண்ணாடி பெட்டியில் பார்த்து தான் பழக்கம் ஆனால் இங்கே லைவில் பார்க்குறது இப்போ தான் சோத்திரம் கர்த்தர் நல்லவர் ஆண்டவர் சொன்னார் நீ இந்த ஊழியத்தை நேசி மகனே நான் உன்னை போஷிப்பேன்னு சொல்லி கர்த்தர் எங்களை அனுப்பின ஊழியமாக அந்த தரிசனத்தோடு அந்த ஊழியத்துக்கு போனோம் ஒரு 10 பேரோடு அந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம் ஸ்தோத்திரம் அதில் ஒரு 5 கிளவிகள் இருப்பாங்க அந்த கிளவிகள் பேசுகிறது எனக்கு புரியாது நான் பேசுகிறது அதுகளுக்கு புரியாது இப்படி தான் ஊழியம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம் அங்கே தான் கர்த்தர் எங்களை கொண்டு போய் வச்சார் 3000 பேருக்கு முன்னால் ஆராதனை நடத்தி பிரசங்கம் பண்ணி அப்பா கூட நின்று பண்ண ஆளுக்கு அங்கே போய் கர்த்தர் நிப்பாட்டும் போது என்ன ஆண்டு வரே இது அப்படின்னு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் கர்த்தர் சொன்னார் நீ இதை நேசி நான் உன்னை போஷிப்பேன் அப்படின்னு ராமன் சொல்லுங்களேன் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா என்னை ஊழியத்தில் நடத்தலை பரலோக அப்பா என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறார் கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய பேர் நினைப்பாங்க இவருக்கு என்னப்பா குறை பெரிய பாஸ்டருடைய பையன்
சோத்திரம் எந்த சப்போர்ட்லாம் கிடையாது, பரலோக சப்போர்ட் தான். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இன்னைக்கு நிறைய பேர் கிராம ஊழியமாக பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன், கிராமத்தில் ஊழியம் பண்ணாலும் கத்தரை நம்பி வாழ்கிற, கத்தரை நம்பி ஊழியம் செஞ்சோன்னு சொன்னால் ஒரு நன்மையும் கத்தர் குறை வைக்க மாட்டார். ஆமேன், ஸ்தோத்திரம். பல இடங்கள்லேருந்து எங்கள் சபையை தேடி இன்னைக்கு வர்றாங்க ஆலயத்துக்கு ஆராதனைக்கு. பல இடங்கள் நாங்கள் தேடி சந்தித்த ஆத்மாக்களை விட சபையை தேடி வந்த ஆத்மாக்கள் தான் அதிகம். கர்த்தர் அற்புதமாய் ஊழியத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். எங்களுக்காக, எங்கள் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. டைம் இருந்துச்சுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோபுவின் சரித்திர புஸ்தகம் 14:7 யாராவது சீக்கிரமாக வாசிங்க. யோபுவின் சரித்திர புஸ்தகம் 14:7 ஒரு மரத்தை குறித்தாகிலும் நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். வாசிங்க, அதன் வேர் தரையிலே பழையதாகி, சேர்ந்து வாசிடலாமே, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும். கையுகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோபு பக்தன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், ஒரு மரத்தை குறித்தாகிலும் நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளம் கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும், செத்தாலும் தண்ணீரின் வாசனையினாலே அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திர பண்ணுங்க. நல்ல கை தட்டி இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை தண்ணீரின் வாசனை, தண்ணீரின் வாசனை. ஆமென். ஒருவேளை இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நீ ஒரு வெட்டி போடப்பட்ட ஒரு மரத்தை போல நீ காணப்படலாம். ஆமே, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. ஆமேன் ஸ்தோத்திரம். நம்பிக்கை இல்லாத நிலைமை. ஆமேன் ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, வெட்டி போடப்பட்டாலும் அது திரும்பவும் துளிர்க்குமா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஓ ஜீசஸ், அது வெட்டி போடப்பட்டாலும் அது திரும்பவும் சொல்லுங்க சத்தமா, தழைக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வெட்டி போடப்பட்டாலும் தழைப்பீங்க. சொல்லுங்க, நீங்க வெட்டி போடப்பட்டாலும் தழைப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்களேன், நீங்க வெட்டி போடப்பட்டாலும் அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், பக்கத்துல பார்த்து நீங்க சொல்றது ஒரு தீர்க்க தரிசனம். இதே இது உங்களுக்கு சொல்ல சொன்னா சந்தோஷமா சொல்லுவீங்க, நீங்க பக்கத்துல சொன்னா சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க பார்க்கலாம், வெட்டி போடப்பட்டாலும் நீங்கள் தழைப்பீர்கள். பிசாசு நினைக்கிறான், இவனை வெட்டி போட்டாச்சு, அவ்வளோதான், இவன் சோழி முடிஞ்சுது அப்படின்னு பிசாசு நினைப்பான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை கொடுத்து அனுப்புறார், நீங்க திரும்பவும் தழைக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதன் இளம் கிளைகள் துளிர்க்கும். 8 அதன் வேர் தரையிலே. உங்க பிரச்சனை எல்லாம் சில அது பழசாயிடுச்சுல, சிலருக்கு பிரச்சனை எல்லாம் என்னவாயி போச்சு. ஆமா ஸ்தோத்திரம், ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் தின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா, அப்போ பிரச்சனை எல்லாம் பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்து போச்சு. இன்னைக்கு சிலர்கிட்ட கேளுங்க, அவங்க வீட்டுக்காரர் எப்படிமா இருக்கிறாங்க, அதை பத்தி கேட்காதீங்க பாஸ்டர், அதை பத்தி கேட்காதீங்க, வேணாம், அதை வேற ஏதாவது பேசுவோம், வேற பேசுங்க பாஸ்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் திருந்துறதுக்கு உன் வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவதாக. அல்லேலூயா. உன் வாயாலேயே நீ சொல்லிடுற சோத்திரம். அவர் திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது உருப்பிடாது, அது விளங்காது, அது அசையாது.
எல்லாமே உங்க வாயாலேயே. இன்னைக்கு ஒருவேளை அந்த தீர்மானத்தோட கூட நீங்க வந்திருக்கலாம், அவ்வளவுதான் முடிந்தது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு. அதின் வேர் பழையதாகி அதின் அடிக்கட்டை மண்ணிலே. நல்லா கவனி இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, சில பிரச்சனைகளுக்கு நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டீங்க. சில பிரச்சனைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, இனி இதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை இருக்குமா, எனக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்குமா, இதுக்கு மேல எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா, என் புருஷன் வயது சென்றவன் ஆயிட்டான், எனக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிற்று, இனி எனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா, அப்படிப்பட்ட நிலைமையில நீங்களும் நானும் சில நேரத்துல வந்துருவோம். ஏன் தெரியுமா, நம்மளை சுத்தி நடக்கிறத பார்த்தா நமக்கு எல்லாம் அப்படிதான் தோண வைக்கும். இயற்கையான காரியத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை உங்களால பார்க்கவே முடியாம செய்யறது தான் பிசாசுடைய தந்திரம். இயற்கைக்கு அப்பால கத்தர் என்ன செய்ய போறாருன்னு பிசாசு நிறைய நேரத்துல உங்க பார்க்கவே விடமாட்டான், உங்களை நம்பவே விடமாட்டான். இயற்கையவே பார்த்து, உன் கிழவியா இருக்கிற சாராளையே பார்த்து, கிழவனா இருக்கிற ஆபிரகாமையே பார்த்து, நன்மை உண்டாகுமா, உனக்கு நன்மை உண்டாகுமா, உனக்கு இனி சந்ததி இருக்குமா. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், உற்பவ கால திட்டம்னு ஒரு திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன் உன் வாழ்க்கைக்கென்று. ஐய தட்ட மாட்டுறீங்களே, உற்பவ கால திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறது, உனக்காய் வைக்கப்பட்ட ஒரு திட்டம் இருக்கிறது. நீ ஃபுல் ஸ்டாப் வச்ச காரியத்துக்கு தேவன் ஒரு கமா போட்டு ஒரு புதிய ஆரம்பத்தை உன் வாழ்க்கையிலே அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கு ஆண்டவர் என்ன போட போறாரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க ஃபுல் ஸ்டாப் வச்சதுக்கு ஏசப்பா கமா போட்டு ஒரு புதிய ஆரம்பத்தை ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஜி மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். டி மைனர், க்ளோரி டு காட். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் சத்தமாய். புது வாழ்வு, புது துவக்கம் தந்தவரே, கைத்தட்டி நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. சத்தமாய் நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் நன்றி உமக்கு. இப்ப பக்கத்துல பார்த்து பாட போறீங்க, பக்கத்துல பார்த்து. முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை, பக்கத்துல பார்த்து. முந்தினதை புதியவை, புதியவைகள் தோன்ற செய்தி, சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி, சாம்பலை சிங்கார நல்ல கைத்தட்டி. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. நன்றி, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. மன நிறைவுடன் சொல்கிறோ. நல்ல கைத்தட்டி கத்திர பயமைப்படுத்த. எங்க சபைக்கு ஒரு அம்மாவை நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு அம்மாவை ஒரு ஐயா வந்து அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு வர்றாரு பின்னாடி. அது பார்த்தீங்கன்னா எலும்பு தோளுமா இருக்குது. நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவை உள்ள தூக்கிட்டு வர்றாங்க பின்னாடி. தூக்கிட்டு வந்தா எலும்பும் தோளுமா இருக்குது. இது ரெண்டு கை இப்படி மடங்கி போயிருக்கு, ரெண்டு காலம் இப்படி ஃபுல் பெண்ட் ஆகி போய் தூக்கிட்டு வந்து அதை பின்னாடி போடுறாங்க. அது வேற மூச்சு இழைச்சிக்கிட்டு ஹா ஹா ஹான்னு இழைச்சிக்கிட்டு இருக்குது. நான் அதை பார்க்கும்போது எனக்கு பிரசங்கம் ஓடலை. அதுக்கு மேலே பிரசங்கம் ஓடலை எனக்கு. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி உயிருக்கு போராடுற நிலமையில் சர்ச்சுக்கு வந்து பின்னாடி அதை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இது சர்ச்சுக்குள்ளே வந்து செத்துக்குத்து போச்சுன்னா, நான் ஊழியம் செய்கிறது ஒரு கிராமம், இங்கே நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க,
நான் சர்ச்சுக்கு தூட்டு போய் செத்து போயிருச்சுன்னு சொல்லிடுவானுங்களேன்னு பயத்தில் இருக்கிறேன். கடைசியில் அந்த அம்மாவை முன்னாடி தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து ஜோம் பண்ணுறதுக்காக அந்த அம்மாவுக்கு கூப்பிட்டு வராங்க. நான் பார்க்கும்போது உண்மையாக சொல்கிறேன், அந்த அம்மாவை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. நிறைய நேரத்தில் நம்மளும் எலியா நம்மை போல சொல்லுங்க சத்தங்க. ஆமாம், என்ன தான் அக்னியை இறக்குனாலும் நம்ம பாடுள்ள அப்படி சில நேரத்தில் அதை பார்க்கும்போது நான் அப்படி தான் தோணுது. பாடுள்ள மனுஷனாக இருக்கிறதுனால இது இனி அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா சொல்கிறீங்கம்மா, கத்துறவங்களா ஆசீர்வதிப்பார். எடுத்து கொடுக்குறாங்க. அப்போது எல்லாருக்கும் ஜோம் பண்ணுற மாதிரி ஜோம் பண்ணிட்டு எண்ணெய் எடுத்து அந்த அம்மா கை காலெல்லாம் பூசி விடுங்கன்னு சொல்லி பூசி விட்டுட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். அவர் தூக்கிட்டு வந்த புருஷன் அப்படியே அவருக்கு ஒரு கொளுத்து வேலை செய்கிறவர் தூக்கிட்டு போயிட்டார். அந்த அம்மா பேர் அமுதா. அவன் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு அடுத்த வாரம் பார்த்தா அடுத்த வாரமாக அந்த அம்மாவை தூக்கிட்டே வராங்க சர்ச்சுக்கு. ஆமாம், சரி என்னடா இப்பயும் வருதே ரெண்டாவது தடவை, ரைட்டு ஜோம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டாச்சு. மூணாவது வாரமும் தூக்கிட்டே வர்றாங்க. நானும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம ஆண்டவர் உடனே சில நேரத்தில் அற்புதத்தையும் செய்து தொலைக்க மாட்டேங்கிறாரு. ஒரு அல்ல, நமக்கு ஒரு பெரிய சோதனையாக இருக்குது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். சில நேரத்தில் கத்தர் என்னடா செய்கிறாரு ஒன்றும் நமக்கு விளங்க மாட்டேங்குது. ஒரு அல்லையா சொல்லுங்க. சில நேரத்தில் நம்மளை எப்படி தான் குழப்புவார் ஆண்டவர். ஆமாம், சோத்திரம் நாலாவது வாரம் தூக்கிட்டு தான் வராங்க. அவசரமே படாதீங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமாம், அஞ்சாவது வாரமும் தூக்கிட்டு தான் வந்தாங்க. தூக்கிட்டு தூக்கி நான் உடனே அந்த அம்மாவை குறித்து விசாரித்தேன். அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்த ஒரு சகோதரியை பார்த்து விசாரித்தேன், அம்மா இது யாருமா, நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க, இந்த அம்மா என்ன வார வாரம் தூக்கிட்டு தூக்கிட்டு வர்றாங்களே, இது யார் அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இது வந்து கை கால் விழுந்த 6 மாதம் ஆச்சு ஐயா. 6 மாதம் ஆயிட்டு 3 மாதம் அதுக்கு வாய் பேச முடியாமல் ஆயிடுச்சியா. கூப்பிட்டு வந்த அம்மா படிப்பறிவு இல்லாத அம்மா, அது பேசுகிற பாஷையிலேயே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா சோத்ரா. அதுக்கு 3 மாதம் வாயே பேச முடியாமல் ஆயிடுச்சியா. இப்போ தண்ணி மாத்திரம்தான் உள்ளே போயிட்டுருக்கு, ஆகாரம் உள்ளே போல. நான் போனேன் அந்த அம்மாவை பார்த்து ஜோம் பண்ணுறதுக்கு. ஜோம் பண்ண போன உடனே பேச முடியாமல் இருந்த வாய் பேச ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அது பேச ஆரம்பித்த நாள்லேருந்து அவன் புருஷங்கிட்ட சொல்லுது, என்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போ, நான் சரியாயிடுவேன். என்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போ, நான் சரியாயிடுவேன். ஒவ்வொரு வாரமும் இவர் தூக்கிட்டு வருவாராம். தூக்கிட்டு போய் வீட்டில் வச்ச உடனே திருப்பி ஆரம்பிச்சிருமா, என்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போ, என்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போ, என்னை சர்ச்சுக்கு. 5 வாரம் தூக்கிட்டு வந்தாங்க. 6வது வாரம் ஒரு எலும்பு கூண்டு இப்படி நடந்து வர மாதிரி இருந்துச்சு. சொல்லுங்கள் ஒரு அல்லேலூயா. ஒரு எலும்பு கூடி இப்படி நடந்து வருது. யாரா இதுன்னு பார்த்தா அவங்க பிரசங்க நேரத்தில் தான் வருவாங்க அந்த அம்மா. அவங்க விசேஷம் அது. ஆ, பிரசங்க நேரத்தில் ஒரு எலும்பு கூடு நடந்து யாருன்னு பார்த்தா அமுதா அம்மா. 5 வாரம் தேவ சமூகத்துக்கு விசுவாசத்தோடு வந்த அந்த சகோதரி 6வது வாரம் தானாய் நடந்து வரும்படி கர்த்தர் அற்புதம் செய்தார். ஊரெல்லாம் பெரிய சாட்சி, ஊரெல்லாம் பெரிய சாட்சி. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். முற்றுப்புள்ளி வச்ச காரியத்துக்கு கர்த்தர் ஒரு கமா வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, அப்படியே மேஜர் கொடுங்க தம்பி. ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை சொல்லுங்க தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் உம்மழகான என்னை முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றே உம்மழகான. அவரை பார்த்து சொல்லுங்க,
தண்ணீரின் வாசனை பட்ட உடனே அது துளிர்க்கும். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, உன் வாழ்க்கைக்கு நேராய் ஒரு தண்ணீரின் வாசனை வருகிறது. உங்க வாழ்க்கைக்கு நேராய் ஒரு பெற்றுக்கொள்றவங்க சும்மா பெற்றுக்கொள்ளக்கூடாது, ஆணு பார்த்துட்டு பெற்றுக்கொள்ளக்கூடாது, ரிசீவ் பண்றது கை தட்டி ரிசீவ் பண்ணிக்கணும். என் வாழ்க்கைக்கு நேரா தண்ணீரின் வாசனை, ஒரு ஆவியானவருடைய காற்று, ஒரு ஆவியானவருடைய நதி. ஆமே, நல்ல கை தட்டி கை தட்டி கை தட்டி ரிசீவ் இட் ரிசீவ் இட் ரிசீவ் இட் ரிசீவ் இட். மேல இருக்கிறவங்களும் அதை பெற்றுக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு தண்ணீரின் வாசனை, ஒரு தண்ணீரின் வாசனை, ஒரு தண்ணீரின் வாசனை. அது பற்றுச்சுனா போதும், செத்த வேறா இருந்தாலும் உயிர் வந்துடும். அதுக்கு செத்து போன வேறா இருந்தால் அது நடிக்கட்டை மண்ணிலே பழையதாகி செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்க்கும். ஆமேன்னு சொல்லுங்க சத்தமா, நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டக் டக் டக்குன்னு ஒரு சில சம்பவங்களை மாத்திரம் நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க, எடுத்துலாம் வாசிக்க வேண்டாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17:1-8 வசனங்களை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கோராகின் புத்திரர்னு ஒருத்தர் எழும்புறாங்க. அவங்க வந்து பயங்கரமான ஒரு குழப்பத்தை பிரச்சனையை உண்டாக்கும் பொழுது, 12 கோத்திரத்திலே லேவி கோத்திரம் மாத்திரம்தான் கர்த்தரை சேவிக்கணுமா, நாங்களும் தேவனை சேவிக்க கூடாதா, தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடாதா என்று ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாங்க இந்த கோராகின் கூட்டத்தார். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் மோசேயை கூப்பிடுகிறார். மோசேயை கூப்பிட்டு 12 கோத்திர தலைவர்களை வர சொல்லு, அந்த 12 கோத்திர தலைவர்களும் கையில ஒரு கோல் எடுத்துக்கொண்டு வரட்டும், அந்த 12 கோல்களிலேயும் ஒவ்வொரு கோத்திர தலைவர்களுடைய பெயர்கள் எழுதப்படட்டும். உடனே லேவியின் கோத்திரத்துல நீ என்னன்னு பேர் எழுது, ஆரோன்னு பேர் எழுது அப்படின்னு சொல்லி 12 கோள்களை சாட்சி பெட்டிக்கு முன்பாக கொண்டு வரும்படி தேவன் கட்டளையிட்டார் மோசேக்கு. மோசே சொன்னபடியே 12 கோத்திர தலைவர்களும் 12 கோள்களை கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்தபோது சாட்சி பெட்டி இருக்குது, சாட்சி பெட்டிக்கு முன்பாக 12 கோள் கிடத்தப்படுகிறது. ஒன் டே நைட் போயிருச்சு. இப்போ நைட் எல்லாம் அங்க ஒரே பரபரப்பு, எலெக்ஷன் ரிசல்ட் வர்றது மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எலெக்ஷன் ரிசல்ட் வர மாதிரி, யாரு கோழு துளிர்க்க போகுது, யாரு கோழு துளிர்க்க போகுது, யாரு கோழு துளிர்க்க போகுது. ஆமைன்னு சொல்லுங்க. காலையில கதவு திறக்கப்படுது, உள்ள போய் பார்க்கறாங்க, 12 கோள்கள்ல ஆரோனின் கோள். ஹே, ஓ கைய தட்டுங்கள சத்தமா. ஆரோனின் கோள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோள், தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவனுடைய கோள், தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டவனுடைய கோள் துளிர்த்திருந்தது. இன்னைக்கு இதை கேட்கிற தேவ பிள்ளையை, இன்னைக்கு உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன். உன் கோல் தான் துளிர்க்கும். எத்தனை கோள்கள் அங்க இருந்தாலும் உன் கோல் தான் துளிர்க்கும். காரணம், உன் கோலில் மட்டும்தான் தண்ணீரின் வாசனை இருக்கிறது. கைய தட்டுங்க பலமா. நல்ல 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 ரீபா கபோ ரபா லபா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உங்க கோலை கர்த்தர் துளிர்க்க பண்ண போறார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக, உன் எதிரிகளுக்கு முன்பாக, உனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களுக்கு முன்பாக, உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்களுக்கு முன்பாக. உங்க கோல் துளிர்க்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க யாருன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. என்னோட ஊழியத்தில் நான் கற்றுக்கிட்ட காரியம் தான், நான் யாருன்னு நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்லை, என்னை ப்ரூவ் பண்ண வேண்டியது கர்த்தர். ஏய், நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ராமேன் சொல்லுங்க. நீ அமர்ந்திருந்து, அல்லேலூயா சொல்லுங்க. நீ அமர்ந்திருந்து, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அபிஷேகத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லைன்னு சொல்லுங்க. ஆமாம், நெருப்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு, நெருப்பு எரியுது வந்து பாருங்கள்னு நீங்கள் சொல்லணுமா, அட்வர்டைஸ்மெண்ட் வால் போஸ்ட் ஒட்டணுமா,
இங்கே ஒரு இடத்துல நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிற தயவு செய்து எல்லாரும் வந்து பாருங்கள். அப்படி இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் தேவையா? கிடையாது. நெருப்பு எரிஞ்சாலே ஜனங்கள் ஓடி போவாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள தேவனுடைய அக்கினி இருக்கும்னா, உங்களுக்குள்ள ஒரு தேவ அபிஷேகம் இருக்கும்னா, உங்களுக்குள்ள தண்ணீரின் வாசனை இருக்கும்னு சொன்னால், நல்லா கையை தட்டுங்களேன், உன் கோல் துளிர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. நல்லா நல்ல கரங்களை தட்டி, உங்களுக்குள்ள அந்த தண்ணீரின் வாசனை இருந்துச்சுன்னா போதும், துளிர்த்துக்கிட்டே இருக்கும் கோல். துளிர்த்தது மாத்திரமல்ல, அது துளிர்த்து அது பூ பூத்து அது காய் காய்த்து மாதுளை வாதுமை பழங்களை அது என்ன செஞ்சிருச்சா? ஒன் டே ஓவர் நைட்ல கத்தர் ஆரோன் யார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சார். ஐ டெல் யூ டுடே, நெவர் ட்ரை டு ப்ரூவ் ஹூ யூ ஆர் டு சம்வன். நான் யார் தெரியுமா? இதெல்லாம் வேணாம். ரலேலியார் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன், நீங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன திரும்ப சொல்லுவோம், ஆண்டவரே நீர் சும்மா ஆயிரும், நான் போய் ஒரு கையை பார்த்துட்டு வந்துடுறேன். எப்படி நீர் சும்மா ஆயிரும், நான் போய் ஒரு கை பார்த்து, நாக்கு பிடுங்குற மாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் யுத்தம் பண்ணீங்கன்னா கர்த்தர் சும்மா இருப்பார். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, நல்ல கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எவனாவது வாய் பேச முடிஞ்சுதா? எவனாச்சும் வாய் பேச முடிஞ்சு? அந்த கோல் துளுத்துருச்சு. இப்போ துளுத்தது மாத்திரம் இல்லை, துளுத்துச்சுனாலும் அங்கே பிரச்சனை வரும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், பூ பூக்க வச்சிட்டார், காய் காய்ச்சி அவங்க வாதுவ பழம் அப்படி தொங்கிட்டு இருக்குது, எல்லாம் ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா பேசவே முடியாது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் வச்சிருப்பாரு, அந்த பொசிஷன்ல கர்த்தர் உங்களை போய் உட்கார வைக்கிறத எந்த மனுஷனாலும் யாராலையுமே ஓ கைய தட்டி தட பண்ண உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் யாத்திராகமம் 7:8 12 வசனம் சீக்கிரமா சொல்றேன். மோசேயின் கோல், மோசேயின் கோல், மோசேயின் கோலு பார்வோனுக்கு முன்னால் கொண்டு வந்து போட்ட உடனே என்னவா மாறிடுச்சு? பாம்பா மாறிடுச்சு. உடனே பார்வோன் சொல்கிற மந்திரவாதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு, போடுங்கடா உங்கள் கோலை. அல்லேலூயா. போடுங்கடா உங்கள் கோலைன்னு அவங்க எல்லாம் கோலை போட்ட உடனே அதுவும் என்னவா மாறிடுச்சு? என்னடா இது, வம்பா போச்சு. ஆண்டவரே என்கிட்ட சொன்னீர் நீ போ, ஆனால் அவங்க கோழு பாம்பா மாறும்னு நீர் சொன்னீரா? சொல்லுங்க சத்தம்மா. சில நேரத்தில் ஆண்டவர் பண்ணுறது நமக்கு ஒன்றுமே விளங்காது, பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், விளங்காது. ஆனால் வெயிட் ஃபார் த கிளைமேக்ஸ், வெயிட் பண்ணுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்ல வெயிட் பண்ணுங்க. சிலருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பதறது, பண்ணுறது, அந்நிய பாஷையில் பேசுறது. சிலர் பயத்துலேயே அந்நிய பாஷை பேசணும். அவங்களதும் நடுவுல மோசையுடைய சர்ப்பம் சுத்தி மந்திரவாதிகளுடைய சர்ப்பம் எல்லாம் இப்படி நிக்குது ஆடிக்கிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். நடந்த காரியம் என்ன? மோசேயின் சர்ப்பம் எல்லா சர்ப்பங்களையும் லபக்கு 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 லபக்குன்னு கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், விழுங்கிருச்சு. எனக்கு இது கூட ஆச்சரியம் கிடையாது, அது விழுங்கினது கூட ஆச்சரியம் கிடையாது. போட்ட கோல் சர்ப்பமாக மாறி
அந்த சர்ப்பம் திரும்ப கையில கோலா வந்தது மோசேக்கு மட்டும்தான் வந்துச்ச ஒளிய அவன்லாம் வெறுங்கையா பப்பரப்பான்னு நிக்கிறான். போட்ட கோலை காணோம், கோலெல்லாம் எங்க இருக்குது? தண்ணீரின் வாசனை எங்க இருக்குதோ சத்துருக்களை உன் பாதப்படியில கத்தர் கொண்டு வருவார். கைய தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம், கைய தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். தண்ணீரின் வாசனை அல்லேலூயா. சில நேரத்துல உங்க சத்துருக்கள் கூட ஜெயிக்கிறது போல ஒரு சூழ்நிலைமை இருக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முடிவு பண்ணிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க ஒரு தடவை, நாங்கள் யாரிடத்திலும் பேச மாட்டோம். வரலையா சொல்லுங்க, நாங்கள் யாரிடத்திலும் பேச மாட்டோம். முடிவு பண்ணுறாதீங்க. கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தக 16:11-12 வசனங்களில் தாவீதை குறித்து சொல்லப்படுறது, அவன் ஒரு வெட்டி போடப்பட்ட கோலை போல. கடைசி பையன், கடைசி பையன். தாவீதோட குடும்பத்தில் 8 பேர், 7 பேரை அப்பா அபிஷேக ஆராதனைக்கு அழைச்சிட்டாரு. இந்த 8வது பையனை வெட்டி போடப்பட்ட ஒரு மரம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீயும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மரமாய், உன் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு, குடும்பத்தால் அற்பமாய் எண்ணப்பட்டு, வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டு, ஆமென், தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க காணப்படலாம். ஆனால் அங்க நடந்த ஒரு காரியம், ஈசாய் எல்லாரையும் பார்க்கிறார், 7 பேரை பார்க்கிறாரு. முதல் பையன் பேர் எலியாப். அவன் வார்ல இருந்தவன். எதுல இருந்தவன்? வார், யுத்தத்துல இருந்தவன். அவங்கள கூட வரவிச்சிட்டார் அப்பா. எலியாப், ஷம்மா, அபினதாப், இவங்களெல்லாம் யுத்தத்துல இருந்து கூட, ராணுவத்துல இருந்து கூட வரவிச்சிட்டார். யார கூப்பிடல? தாவீத கூப்பிடல. He was rejected. He was not considered. இன்னைக்கு உங்களை யாரும் கன்சிடர் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் கன்சிடர் பண்றார். நீ கர்த்தருடைய பார்வையில அருமையா இருக்கிற, நீ தேவ பார்வையில அருமையா இருக்கிறாய். நல்லா கவனிங்க. எலியாப்லாம் ஃபுல்லா 6 பேக். என்ன பேக்? இன்னைக்கு சிலருக்கெல்லாம் 6 பேக் இருக்குது, நம்மளுக்கெல்லாம் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே பேக் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, நிறைய நிறைய இடத்துல நான் பாஸ்டர்னா நம்பவே மாட்டாங்க. பாஸ்டர் நீங்க மீட்டிங்க்கு வரீங்களா பாஸ்டர்னு கேட்பாங்க. வரேன்யான்னு சொல்லி ஃபோன்ல சொல்லுவேன். நான் போய் அங்க போய் நின்னன்னா என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் வந்துட்டாரான்னு கேட்பாங்க. நான் தான் பாஸ்டர் அடிம்பேன். இல்ல பாஸ்டர், பிரசங்கம் பண்றவர் வந்துட்டாராம, நான் தான் ஏன் பிரசங்கம் பண்ண போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். என்ன பண்ண, நம்மளுக்கு கர்த்தர் இப்படி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. சிலருக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆமே, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். சிலருக்கு ஃப்ரண்ட் கிரவுண்டும் இருக்கும், பேக் கிரவுண்டும் இருக்கும், பெரிய ஆசீர்வாதம். சிலர் அப்படி ஹக் பண்ண மத்திய பிரதேசம் தான் இடிக்கும் நடுவில். அல்லேலூயா. எலியாப் அப்படிதான். ஆண்டவர் சொன்னாரு, நீ இவனுடைய சரீர வளர்ச்சியையும் நீ முகத்தையும் பார்க்கிற, நீ பார்க்கிற பிரகாரமா நான் பார்க்கறது இல்லை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ராமேன் சொல்லுங்க. இருதயத்தை பார்த்துதான் தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதம். அதனால நான் உங்களை தாழ்மையா சொல்றேன், இருதயத்தை மாத்திரம் அழகா பார்த்துக்கோங்க. இருதயத்துக்குள்ள கசப்பு, வெறுப்பு, நான் செத்தாலும் அவ மூஞ்சில முழிக்க மாட்டேன், செத்தாலும் அவ வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன், நான் செத்தாலும் அவகிட்ட பச்சை தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன். நான் சொல்றேன், நீ செத்தாலும் பரலோகத்துக்கு போக மாட்டேன். வைராக்கியம் உனக்கு. இதுல வேற அன்பு கூறுவே இன்னும் அதிகமா பாடினா தேவதூதரே இறங்கின மாதிரி இருக்கு கீழே. அவர் மேல இருந்து சொல்ல, பக்கத்துல இருக்கிற அம்மாட்ட நீ முதல்ல பேசு, அப்புறம் வா என்கிட்ட அன்பு கூறுறதுக்கு. கண்ட சகோதரன் இடத்துல அன்பு கூறாம
கூறுவேன். இதுல ஒரு ஸ்டெப் வேற சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. சில ஆட்களை மேல இருந்து கீழே பார்க்கும்போது தேவ தூதரே கீழே இறங்கின மாதிரி இருக்குது. சோத்திரம். கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, பொறாமை, எரிச்சல். ஸ்தோத்திரம். சரி, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிருங்க பக்கத்துல. அப்படி ஆணு பாக்குறீங்க, இவர் அடுத்து என்ன சொல்ல போறாருன்னு சொல்லுங்க. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுங்க. மனச பிட்டர்னஸ் இல்லாம பாத்துக்கோங்க, ஃப்ரீயா இருப்பீங்க நீங்க. ஆமா, உன் மேல எரிச்சலா இருக்கிறவன் அவன் எரிச்சலா இருந்துட்டு போட்டு நீ ஃப்ரீ ஆயிடுவேன். சொல்லுங்களேன், எனக்கு யார் மேலயும் கசப்பு இல்லை. என்ன நீ பகைக்கிறனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஆனா உன்னை நான் நேசிக்கிறேன். முரளியா சொல்லுங்களேன், முரளியா சொல்லுங்களேன். உன் சத்ரு பசியா இருந்தா, சத்ரு பசியா இருந்தா, தாகமா இருந்தா தண்ணியை கொடுக்க சொன்னாரு. பானம், பெப்சி, கொக்கோ கோலா வாங்கி கொடு. கைகளை உயர்த்தி கத்துற ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு ரெண்டு கன்னத்திலையும் அறவிடு. ஸ்தோத்திரம். மறு கன்னத்தை காட்டுன்னு சொல்றார். ராமேன் சொல்லுங்களேன். நல்லா கவுனிங்க. அப்ப இருதயத்தை மாத்திரம் பத்திரமா பார்த்துக்கோங்க, போதும். அப்போ முகத்தை பார்க்கற, நான் இருதயத்தை பார்க்குறேன்னு. எலியாப் ரிஜெக்டட், ஷம்மா ரிஜெக்டட், அபினதாப் ரிஜெக்டட், நாலாவது ரிஜெக்டட், அஞ்சாவது ரிஜெக்டட், ஆறாவது ரிஜெக்டட், ஏழாவது ரிஜெக்டட். நம்ம ஊர் தீர்க்க தரிசிகளாக இருந்தால் இருக்கிறதே ஏழு பேர் தான். புடுறா ஒரு ஆளை பிடிச்சி அமுக்குடா, நீ தாண்டா உனக்கு அபிஷேகம். ரலேலியா சொல்லுங்க. ஏன்னா அங்கே இருக்கிறதே எத்தனை பேர்? ஏழு பேர் தான். சோத்திரம். இருக்கிறதே ஏழு பேர். இப்போ ஈசாய் இவர் கேட்குறாரு, சாமுவேல் உனக்கு வேற பிள்ளை உண்டாப்பா? ஆமா, இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? ஆடுகளை. உடனே எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தையை சொல்றேன், ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க வேண்டான்னு உங்களை ஒதுக்கி வச்சாலும் கர்த்தர் சொல்லுவாரு, ஆள் அனுப்பி அவனுக்கு கூட்டிட்டு வாப்பா, அப்பதான் நான் சாப்பிடுவேன். கைய தட்டுங்க, கைய தட்டுங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. Are you rejected in some place? Are you cut off in some place? Are you not considered in some place? கர்த்தர் சொல்றாரு, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. தாவீது கிட்ட போறாங்க, அண்ணா அண்ணா, அப்பா உன்னை வர சொல்றாரு. இந்த பிள்ளை என்னதுனா நடக்க போதுனே அப்பாவி போல வருது, தெரியாது அவனுக்கு. ஆனா விஷயம் என்ன தெரியுமா? தூரத்துல தாவீது வந்த உடனே சாமுவேலுக்குள்ள ஒரு சத்தம் உண்டாகிறது, சாமுவேலே நீ எழும்பு, இவன் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கைய தட்டுங்களே, கைய தட்டுங்களே. இவன் தான் உன்னை கன்சிடர் பண்ணாதவங்க நடுவுல கர்த்தர் பாருங்க. அவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீத பார்த்த உடனே தண்ணீரின் வாசனை அங்க இருக்குது. அல்லேலூயா. வனாந்திரத்துல யாரு பார்த்தாங்களோ இல்லையோ, யாரு கன்சிடர் பண்ணாங்களோ இல்லையோ, அப்பா கன்சிடர் பண்ணாரு. ஏன்னா எல்லா நேரமும் ஆண்டவரோடு கூட இருதயம் இணைஞ்சு இருந்துச்சு, அவரை துதிச்சுக்கிட்டே இருந்துச்சு, அவரை ஆராதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்ப பாருங்களேன், அந்த ஏழு பேரன் சுத்தி நிக்க வச்சு, நடுவுல தாவீத நிக்க வச்சு, தைல கொம்பை எடுத்து அவன் தலையில ஊற்றி. இத பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் அவங்கள சுத்தி இருந்தவங்களுக்கெல்லாம்? வயிறெல்லாம் சும்மா கபா 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 கபான்னு எரிஞ்சிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படிதான். ஒருத்தர் நல்லா இருந்துடக்கூடாது. சோத்திரம். வயிறு என்னது? அதை தான் இங்கிலீஷில் ஸ்டொமக் பேர்ன் அப்படின்வாங்க. என்ன பேர்னு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சிலருக்கு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு ஆசை. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு ஆசையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருக்கணும். உண்மையா சொல்றீங்களா? ஆமா, நல்லா இருக்கணும். மத்தவங்க நல்லா இருக்கணும். ஆனா
சிலருக்கு எப்படின்னா தன்னை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். நம்ம நல்லா இருக்கணும், ஆனால் என்னை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஒருத்தன் கேட்டா நான் கடவுள்கிட்ட போய், கடவுளே கடவுளே எனக்கு ஒரு வரம் கொடுங்க, எதை எனக்கு ஒன்று கொடுத்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டாக கொடுங்க என்னானா, எவ்வளோ ஒரு நல்ல மனசில்ல. முடிவுக்கு வந்துடாதீங்க, கதை சொல்லி முடிச்சிடுறேன். என்னப்பா உனக்கு அப்படி வேணும்னு கேட்ட உடனே இவன் ஆண்டவர் கடவுள்கிட்ட சொன்னானா, கடவுளே எனக்கு ஒரு கண்ணை குருடாக்கி போடுங்க கடவுளே என்னானா. எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்களா. என்ன அர்த்தம் தெரியுமா, எனக்கு ஒரு கண்ணு நான் குருடா, ஒன்றரை கண்ணு அலைஞ்சாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் குருடனா தடவிட்டு அலையட்டும். சோத்திரம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னை விட நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னை விட உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னை விட உங்கள் ஊழியம் நல்லா இருக்கணும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இந்த இருதயம் உங்களுக்கு வரட்டுமே, கத்தர் உங்களை பிளஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீங்க வாளாக்காம தலையாக்கப்படுவீங்க, கீழாக்காம மேலாக்கப்படுவீங்க. தாவீதின் மேலே கொம்பின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அந்நாள் முதற்கொண்டு கத்தர் தாவீதோடு கூட இருந்தார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், வெட்கப்பட்ட வெட்டி போடப்பட்ட அதே இடத்திலே கத்தர் உன்னை துளிர்க்க செய்ய போகிறார். உன் செத்து போன வேர் மீண்டும் துளிர்க்க போகிறது. ஆமென். பழையதாய் அடிக்கட்டை செத்து போன வேரை கத்தர் மீண்டுமாய் துளிர்க்க பண்ண போகிறார். உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாய் செல்லும். கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளை போல எல்லாரும் எழுந்து நின்று தண்ணீரின் வாசனை, ரெண்டு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம், ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த கூட்டத்தை நான் முடிச்சிருவேன். நல்ல வாய திறந்து மாத்திர கத்திர ஸ்தோத்திர படியிருங்க பாக்கலாம். ஓ ரபா கபா லபா ரபா ஷலா தரபோ ரீ கபா லதரண கபா ரபா ரபா. நல்ல ஆவியில நிரம்பி ஜபிக்க ஆரம்பிங்க, ஆவியில நிரம்பி கத்திர துதிக்க ஆரம்பிங்க, அந்நிய பாஷையில பேசி கத்திர துதிக்க ஆரம்பிங்க. ஒரு தேவ வல்லமை இறங்குகிறத நான் பாக்குறேன், ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படுத பாக்குறேன். இன்னைக்கு போகும்போது ஒரு விசேஷித்த வல்லமையோடு கூட இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போக போகிறீர்கள். ஒரு தண்ணீரின் வாசனை உங்களோடு கூட வரப்போகிறது. இதுவரைக்கும் உன்னோடு கூட போராடி கொண்டிருந்தவர்கள், இதுவரைக்கும் உன்னோடு கூட முறுமுறுத்து கொண்டிருந்தவர்கள், இதுவரைக்கும் உன்னை அலட்சியமாய் எண்ணினவர்கள், இதுவரைக்கும் உன்னை அற்பமாய் தூக்கி எறிந்தவர்கள் உன்னை தேடி வரும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஓ ராபா கபா ரபா ரபா. நல்ல கையை தட்டி ஓ ராபா லபா. ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு புதிய வல்லமை இறங்க என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, கைத்தட்டி நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, கைத்தட்டி பாடுவோம் நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவித பாடும்போதே என்ன நிரப்பிடுங்க, கேளுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையாளு, நல்ல கைத்தட்டு நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலு நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க வல்லமையாளு நிரப்பிடுங்க. காலியான காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக ஓ வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவியின் நதியில, நல்ல கையை தட்டி பாடுங்க. ஆமே கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். விஃபல் 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 மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவியின் நதியில, மூழ்கணுமே நிரம்பணுமே நான் நிரம்பணுமே. பரிசுத்த பரிசுத்த ஆவி நிரப்பட்டோம் நிரப்பட்டோம் நிரப்பட்டோம். பலவீனமான சரீரத்தில் ஒரு புதிய பலன்
நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒடிந்து போகிறது.